ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க ডেইলি போற புது புது பாட்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பசங்களா நாங்க வந்துட்டோம் அட என்ன ஒருத்தர் கூட இல்லையே நான் உங்களை வெளியே தான படுக்க சொன்னேன் என்ன வெளியவும் இல்ல உள்ளவும் இல்லையே அப்படி எங்க போனாங்கனே தெரியலையே ஆமா ஆனா ரோஜா மட்டும் இங்க படுத்துட்டு இருக்காளே ஏ ரோஜா எழுந்திரு ரோஜா சரி இப்படி கொஞ்ச நேரம் உட்காரலாம் காலே வலிக்குது சரி அப்புறம் என்ன பவித்ரா நீ சாப்பிட்டியா கவின் கேல சாப்பாடு குத்தியா ஆ அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் ஹாஸ்பிடல் அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவா நல்லா தான் இருக்காங்க நீ அத பத்தி டென்ஷனே ஆகாத நல்லா இருக்காங்க அம்மா ஆமா பவித்ரா அத்தை நல்லா இருக்காங்க ஹாஸ்பிடல்ல சரியா காலையில வந்துருவாங்க கூடவே அண்ணியும் வந்துருவாங்க அப்பவே ஓ அப்படியா சரி நீங்க சாப்பிடுவீங்களா கூட தெரியாது ஃபர்ஸ்ட் போய் நீங்க சாப்பிடுங்க போங்க சரி என்ன நம்ம ரோஜே இப்படி தல முடியாம விரிச்சு போட்டுருக்கா என்ன பவித்ரா நீ அவளுக்கு தல பின்னி விடலையா சொல்லு பவித்ரா அது எதுக்கு சொல்ற பூஜா அவ எதுக்கு தல விரிச்சிட்டு இருக்கான்னு நான் கேட்டதுக்கு அவ என்னே எதுக்கு பேசுறா தெரியுமா அவளுக்கு ரொம்ப வாய் அதிகமாயிருச்சு அண்ணி வரட்ட அவளுக்கு இருக்கு சரி என்ன வீட்ல இருந்து தங்க செயினலாம் எடுத்து போட்டுருக்காப்ப சரி ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போய் வைப்போம் இல்லை எங்கன்னா தொலைச்சிடு வா விடுடி எடுக்காத என் நகைய எடுக்காதடி விடுடி விட்டுடு ஏ தங்க நகை போய் எப்படி எடுத்தானே தெரியலையே சரி தெரியாம எடுத்துட்டு இருப்பா ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இந்த டப்பா குள்ள வைக்கலாம் இல்லை எங்கன்னா தொலைச்சி போட்டுருவா பாரு வளையலாம் அவன் சைஸ்க்கே பத்தாது ஆனா எடுத்து எடுத்து போட்டுருக்கா சரி இதை எடுத்து எடுத்து வச்சிடலாம் ஓகே மூடி இங்கே இருக்கட்டும் என் நகைய போட்டுக்கோங்க என் நகைய போட்டுக்கோங்க நல்லா இந்த பசங்க அப்படி எங்க போனாங்கன்னே தெரியலையே அட என்ன இங்க படுத்துட்டு இருக்காங்க ஏ பசங்களா இங்க எதுக்கு வந்து படுத்துட்டு இருக்கீங்க எழுந்துருங்க கீர்த்தி ரோஸ் எல்லாம் எழுந்துருங்க தேஜா எழுந்துருங்க பாப்பா வர இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இவ்வளவு கொசு கடியில எழுந்துருங்கன்னு சொல்றல்ல ரோஜா நான் என்னன்னு கேக்குறேன் ரோஜா ரோஜா எழுந்திரன்னு சொல்றல்ல எழுந்திரன்னு சொல்றேன் என்னாச்சு பவித்ரா இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா பசங்க எல்லாரே பயம் பிடிச்சிருக்கா பேய் மாதிரி அவங்க எல்லாரும் இவள பார்த்துட்டு பேய் பேய்ன்னு சொல்றாங்க என்னாச்சே தெரியல ரோஜா நீ ஃபர்ஸ்ட் எழுந்திரு என்னாச்சு அண்ணா நான் எங்க இருக்கேன் இப்ப வீட்ல இருக்கேன் நான் காட்ல தான இருந்தேன் எப்படி வந்தனே தெரியலையே ஐயோ என்ன அத்தைலாம் இருக்காங்க என் தலை முடிய என்ன இப்படி விரிச்சு போட்டுருக்கு நான் நல்லா பெண்ணி தானே வச்சிருந்தேன் என்னாச்சுனே தெரியலையே சொல்லுங்க அத்தை என்ன சொல்றேன் நீ தலைமுடி விரிச்சு போடுறதுக்கு நான் பெண்ணி விடுமான்னு கேட்டதுக்கு என்னையே நீ எதிர்த்து பேசுன இப்ப வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறேன் காட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்றேன் இப்ப வேற நீ பசங்க எல்லாரையும் பயமுத்து இருக்கன்னு சொல்றாங்க பேய் பேய்னு பயந்துகிட்டு பூஜை ரூம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க பத்தாவது குறைக்கு பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கிறான் அவனும் கொசு கடையிலே இருக்கான் தெரியுமா உனக்கு என்னாச்சு ரோஜா சரி சரி பவித்ரா ரோஜாவை திட்டிகிட்டே இருக்காத சரி ரோஜா நீ போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடு அப்பதான் அவங்க வருவாங்க பாரு பயந்துகிட்டே இருக்காங்க பாரு பசங்களா எல்லாரும் இங்க வாங்க பார்க்கலாம் அவனுக்கு எதுவும் இல்ல இங்க வாங்க நாங்க தான் இருக்கோம்ல அனே என்ன பேய் போயிடுச்சா நீ நில்லுங்க பா ஹே இருங்க பா அங்க தான் பூஜா அக்கா பவித்ரா அக்கா இருக்காங்கல வாங்க சரி சரி வரோ ஆனா எனக்கு இப்ப கூட ரொம்ப பயமா இருக்குது அக்கா பாருங்க கரோஜாவ எங்களே எப்ப திரும்ப போட்டு ஆண்டுச்சா பாப்பா அப்படியே சுத்த விட தெரியுமா பாப்பாக்கு தலையே சுத்திடுச்சு உனக்கு என்னாச்சு ரோஜா உனக்கு மேஜிக் பவர் கூட தெரியுமா சரி பானா ஏதோ தெரியாம தூக்கத்துல பண்ணிருப்பா நீங்க கோச்சு காதீங்க சரி கவின் செல்லம் பாருங்க என் கூட விளையாடுறீங்களா வாங்க விளையாடலாம் நம்ம வாங்க பாப்பா அதே என்ன இவன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கானே டேய் கவின் அழுவாதடா அழுவாத அழுவாத சரி சரி சின்ன போயிட்டு எதுக்கு இவன் என்ன பார்த்து அழுவுறானே தெரியலையே ஏ நீங்களும் என்ன பார்த்து பயப்படாதீங்க பா உண்மையான ரோஜாதான் ஆனா எனக்கு அப்ப கூட இவன் மாதிரி டவுட்டாவே இருக்குதுப்பா இவளுக்கு பேய் பிடிச்சிச்சோன்னு நீ அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதா அபி நீ வாய மூடு ஆனா ரோஜா நீ பண்ணது எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போடுச்சு தெரியுமா உனக்கு பேய் தான் பிடிச்சிக்கிச்சோன்னு நாங்க நம்பணும் ஏய் என்னப்பா சொல்றீங்க எனக்கெல்லாம் எதுவும் பிடிக்கல நீங்க அம்மா இதே விளையாடுங்க வாங்க நம்ம விளையாடு
எனக்கும் அப்பதான் டவுட்டாவே இருக்குது. நான் பால் வாங்கிட்டு வர வழியில ரோசுடி அம்மாவை பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க காட்டுல இருந்து ரோஜாவை கூட்டிட்டு வரும்போதே அவ ஒரு மாதிரி இருந்தாளாம். நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாளாம். அவங்களே எதிர்த்து பேசினாலும் பார்த்து என்னாச்சுன்னே தெரியல. அந்த காட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த ரோஜா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காளே, என்னாச்சுன்னே தெரியலையே. ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி சரி அண்ணி வரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரி பசங்களா சீக்கிரமா வந்து நீங்களா தூங்குங்க, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு பாருங்க, வாங்க பார்க்கலாம். சரி சரி கவின் செல்லும், நீங்க இங்கே தூங்குறீங்கல்ல அப்பாங்க இங்கே தூங்கிக்கோங்க. சரிப்பா நான் படுத்து தூங்குறேன், நானும் வரேன், நானும் இங்கே பார்த்துக்கிறேன்ப்பா. இல்ல அப்ப கூட நான் ரோஜா அக்கா பக்கத்துல படுக்க மாட்டேன், நான் அங்க போய் தேஜா அக்கா பக்கத்துல படுத்துக்கிறேன். சரி நம்மளும் படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே பசங்களா எல்லாரும் கண்ண மூடிட்டு தூங்குங்க. என்ன என்ன கவிதை பாக்கறா?
கொஸ்டின் என்னன்னா, நைட்ல பவித்ராவுடைய குழந்தை அழுததுக்கு பவித்ரா என்ன பண்ணா? இதோடைய ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ லைவ் சாட்ல சென்ட் பண்ணுங்க.